लक्ष्मण वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। இதுபரியந்தம் 6 சூத்திரங்கள், அந்த சூத்திரங்களில் சொன்ன விஷயங்கள் என்ன, அவைகளெல்லாம் பற்றி யுக்தி புரஸ்பரம் கேள்விகள்லாம் கேட்டுண்டு அழகாக சமாதானம் சாதிச்சு முடிச்சிட்டார். இப்போ இந்த 8வது ஸ்லோகத்தினால ஒரு விஷயம் ஆக்ஷேபம் பண்ணி பதில் சொல்றேன். அதாவது இந்த 6வது சூத்திரம் இங்க இருக்கு இந்த அதிகரணத்துல, அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு, கடைசி சூத்திரம். இந்த சூத்திரமானது தனியா ஒரு அதிகரணமா இருக்கட்டும், தனியா ஒரு அதிகரணமா இருக்கட்டும். நீங்க வந்து ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம்ன்றது 5 சூத்திரத்தினால இருக்கு, இது கடைசி சூத்திரமானது தனி அதிகரணமா இருக்கட்டும். 6 அதிகரணம் தான் இந்த பாதத்துல பொதுவா நாம நிர்ணயம் பண்ணிருப்போம். சம்பத்யாவிர்பாவாதிகரணம், அவிபாகேன திருஷ்டத்வாதிகரணம், பிரம்மாதிகரணம், சங்கல்பாதிகரணம், அபாவாதிகரணம், ஜெகத்யாபார வர்ஜாதிகரணம், இப்படி 6 அதிகரணங்கள். பூர்வபக்ஷி என்ன ஆக்ஷேபிக்கிறான், இது 7வது அதிகரணமும் ஒண்ணு இருந்துட்டு போட்டுமே, அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாதுன்ற சூத்திரமானது தனி அதிகரணத்தை சொல்றது, அதனால நியாயாதிபதி இருந்துட்டு போட்டுமே. இதுல சூத்திர சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கு, ஏன்னா இங்க வந்து போக சாமியத்தை சொல்லதானே வந்தது, அவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னு விசாரம் பண்ண வந்த, விசாரம் பண்ண வர்ற சமயத்துல ஜெகத் வியாபார வர்ஜம், அதாவது ஜெக சிருஷ்டியாதி வியாபாரம் எல்லாம் இவனுக்கு கிடையாது, அது மாதிரி போக மாத்திரம் சாமியலிங்காச்சு 5வது சூத்திரம் இந்த அதிகரணத்துல, அதுவே போருமே. அதனால போக மாத்திரத்துல சாமியம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இல்லையோ, அதனால அதுவே போருமே. எதுக்கோசரம் தனியா ஒரு இந்த இது இந்த கடைசி சூத்திரத்தையும் இதோட ஏன் சேர்க்கணும், அதனால தனியாவே ஒரு அதிகரணமா இருக்கட்டும். காரணம், இந்த அனாவிருத்திங்கிறது போக சாமியத்துல வராது, போக சாமியத்திலையும் அவரை போறது, மீதி எல்லாத்தையும் இருந்துட்டு போட்டோம். அனாவிருத்தின்றது தனியா ஒரு விஷயத்த சொல்ல வந்தது, அந்த மாதிரி சொல்லிட்டாக்க தனி அதிகரணமா மாறி விடுறது. 156 அதிகரணம்ன்றது 157 இருந்துட்டு போட்டுமே, நியாயாதிபதேசம் பண்ணினாக்க என்ன தோஷம் வந்துடுச்சு, அதுக்கு நாங்க விஷய வாக்கியம் சொல்றோம், அதுல விசாரமும் நாங்க சொல்றோம், என்ன சந்தேகம், என்ன பூர்வபக்ஷம், என்ன சித்தாந்தம், அது அத்தனையும் நாங்க கல்பிக்கிறோம். அதனால ஒரு தனி அதிகரணமா இருந்துட்டாக்க யாருக்கும் நஷ்டம் இல்லையே அப்படின்ட்டு சில ஆச்சாரியாலாம் ஆட்சேபிப்பா. அதற்கு சமாதானமாக இதுல வந்து அவதாரிகளையே ஆரம்பத்துல 16வது ஸ்லோகம் முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவதாரிகள் 26 ஸ்லோகம் இருக்கு, அதுல 16வது ஸ்லோகத்துல சாதர்த்தியே நந்தரத்வேபி அதிகரண பிதா நாட்டசாரை பிரகல்பியா அப்படின்னு இருக்கு. ஒரு சூத்திரம், 5 சூத்திரம் இருக்குது, 6வது சூத்திரமும் படிக்கப்படுறது, அந்த 5 சூத்திரத்தோடையே சேர்ந்து இந்த 6வது சூத்திரமும் வரும், சாதர்த்தியம் சதர்த்தம், அதுக்கோசரமே இருக்கு, அந்த அதிகரணத்துக்கோசரமே அது இருக்கு. அந்த மாதிரி அடுத்த அதிகரணத்திலேயோ அல்லது இன்னொரு தனியா அதிகரணமாகவோ அது வரத்துக்கு பிரமேயம் இல்லை. அனந்தரத்தேபி, எந்த சூத்திரத்தை நாம சொல்றோமோ அது எந்த அதிகரணத்துல படிக்கப்படுறதா நம்ம சொல்றோமோ அதுலயே அன்வயிக்கும்னு சொன்னா தனியா ஒரு அதிகரணம் கல்பிக்க கூடாது, அது அனந்தரத்துவம் கிடையாது. இந்த அதிகரணத்துக்கு அப்புறம்தான் அந்த அதிகரணம் அப்படின்றது சொல்லக்கூடாது. அந்த சூத்திரத்தை சாதர்த்தியே அனந்தரத்வேபி,
அதிகரண பிதா வேற அதிகரணம், இது வேற அதிகரணம், அது வேற அதிகரணம். அதிகரண பிதா என்ன அல்பசாரைகி பிரகல்பியா, அல்பமான சாரங்கள் ஒரு ஹேதுக்களை வச்சுண்டு இது வந்து நீதி வேதாந்திகள்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கா. அது மாதிரிலாம் பண்ணினது எந்திரமான ஒத்துக்கல, சூத்திரகாரர் திருவுள்ள என்ன அப்படின்னு சாதிக்க வந்தவர் இவர். அதனாலதான் சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே அப்படின்ட்டு ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பத்திலேயே சாதிச்சிருக்காரு. அதனால சூத்ராட்சரங்கள் இங்க விசாரிக்கப்படுகின்றன. சூத்ராட்சரங்கள் விசாரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்ற சமயத்துல அதுல வந்து ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் சார்த்தக்கியம் சொல்லணும். நீங்க சொல்ற மாதிரி ஒரு அதிகரண பேதம் சொன்னாக்க அது சூத்திரதாரருடைய திருவுள்ளத்துக்கு விரோதமாக இருக்கும், அது சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல கேள்வி கேட்டுலாம் சமாதானம் சாதிச்சிருக்காரு சுவாமி. அதனால இந்த அதிகரணத்துக்கு இந்த ஆறாவது சூத்திரமும் அன்வைக்கும் அப்படின்னு நினைச்ச இந்த அதிகரணத்தை விட்டுட்டு வேற அதிகரணமா தனியா ஒண்ணு கல்பிக்கிறது அப்படின்றது கூடாது. நம்ம உபயலிங்க அதிகரணம் பார்த்தோம், அதுல 15 சூத்திரம் பண்ணி வச்சிருக்க சூத்திரக்காரர். எம்பெருமானார் 15 சூத்திரத்தையும் ஒரே அதிகரணமாகவே வியாக்கியானம் பண்றிருக்க பாஷ்யம். ஆனா சாங்கர பாஷ்யத்துல வேற மாதிரி இருக்கு, அதை பிரிச்சு பிரிச்சு பண்றிருக்கா. அதுக்கு சுதப்பிரகாசிகையில பாஷ்யார்த்த தர்ப்பணத்தெல்லாம் அழகழகா சமாதானம் சாதிச்சு கண்டிச்சிருக்கா. சுதப்பிரகாசிகாச்சாரியர் சூத்திர பேதமும் பாடபேதமும் இது மாதிரி எது வந்தாலும் சரி சரி, சூத்திரகாரர் என்ன பண்றாருனாக்க எல்லாத்தையும் அழகா கண்டனம் பண்ணுவார். அந்நேது பரேது அப்படின்னு கண்டனம் பண்ணுவார். ஏன் கண்டனம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய கல்பனை இருக்கு பாருங்க, அது தவறான கல்பனை, அது தவறான கல்பனை. அந்த தவறான கல்பனை வந்துடக்கூடாது. ஏன்னா சூத்திரகாரர் திருவுள்ளத்தை அறிஞ்சிக்காம எதுவும் தனித்தனியா எழுதக்கூடாது அப்படின்னு சுதப்பிரகாசிகாரர் கண்டனம் பண்ணிருக்கார். பின்னாடி வந்த வியாக்கியாக்காராலும் அவன் அழகழகா விஸ்தாரமா நல்லா எழுதியிருக்கா. சுவாமி தேசிகனும் சார் அப்படிங்கிற நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதனால ஒரு அதிகரணம் இருக்குன்னாக்க அதுல அல்பமான ஹேதுக்களை வச்சுண்டு தனி அதிகரணமா கல்பிக்கிறது அப்படின்றது கூடாது. இங்க ஒரு சுவாரஸ்யம், இந்த இடத்துல வந்து சங்கராச்சாரியெல்லாம் கண்டனம் பண்ணல. இந்த கடைசி இப்ப இந்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் ஏகதேசிக சில பேர் சொல்றப்பா, நம்ம சம்பிரதாயத்திலேயே சில பேர் சொல்றிருக்கலாம், அது யாரு அப்படின்றது இங்க கிடையாது. இதெல்லாம் சம்பவத் பட்சம்னுவா. இந்த மாதிரி ஏதாவது இத மாதிரி வந்து கேள்வி யாரா கேட்டா பத்தி சொல்லணும் இல்லையோ, அதற்கு சமாதானம் சாதிக்கிற. அதனால அந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயத்தை பார்க்கலாம். கடைசி சூத்திரமானது தனி அதிகரணமா இருக்கு. ஏன்னா சூத்திர சுவாரஸ்யம் அது மாதிரி இருக்குது. ஏன்னா ஆவர்த்தியை பத்தி சொல்றது, மீதியெல்லாம் போகசாமியம் அங்க வரைச்சே ஜெக வியாபார வர்ஜம் பிரகரண அசன்னிக்கு தத்துவாச்ச பிரத்யோபதேசான ஆதிகாரிக மண்டல ஸ்தோக்தே விகாராவர்த்திதாஸ்துதிமாக தர்சைதைவம் பிரத்யக்ஷானுமானே போகமாத்த சாமியலிங்காச்ச. இது 5 சூத்திரம் என்னென்ன சொல்றது பாருங்கோ, முக்தாத்மாவனுடைய போகங்களை பத்தி அவன் என்னென்ன அவன் காரியம் இருக்கும் என்னென்ன அனுபவிப்பான் அதெல்லாம் பத்தி தான் இந்த சொல்றது. ஆனால் அனாவர்த்தி சப்தாதனாவர்த்தி சப்தம் சூத்திரம் இருக்கே அது மாத்திரம் இத மாதிரி சொல்லவே இல்லை, இத மாதிரி சொல்லல. இவன் ஆவர்த்தி கிடையாதுன்னு சொல்றது, திரும்பி வரமாட்டான் அப்படின்னு தான் சொல்றது. அதனால
இது தனியா ஒரு அதிகரணமாக தான் கல்பிக்கணும். ஏன்னா தனி விஷயம் அது. அதுக்காக ஒரு வார்த்தை சொல்றா, ஏன் நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததேன்னு இருக்கொல்லையோ, சகல்வேபம் வர்த்தன்னு யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்ததே நஜபுனராவர்த்ததே அப்படின்னா இருக்கு. அதனால இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. ஆதரனால இதனாலேயே தெரிஞ்சு கொடுத்தே அப்படி இருக்கச்ச, இது தனியா அதிகரணும்னு ஏன் சொல்லணும்? அதிலேயே ஆவர்த்தி இல்லைன்னு ஆயிடுறதே அப்படின்லாம் கேட்டுண்டா, அவன் அதுக்கு ஒரு அழகான சமாதானம் சொல்றான். இங்க ஒரு வாக்கியம் இருக்கு, உபகோசர வித்தியில இருக்குன்னு ஞாபகம். இவம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே அப்படின்னு இருக்கு அங்க. இவம் மாணவம் ஆவர்த்தம், இதாவது மாணவம்னா மனுஷலோகத்தை சேர்ந்த வருகை திரும்ப வருது. அந்த மாணவம் ஆவர்த்தம் ஆவர்த்தம் தே, இவன் திரும்பி அந்த இந்த மர்த்திய லோகத்துக்கு வரமாட்டான், இந்த மனுஷலோகத்துக்கு அவன் வரமாட்டான். இப்ப இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே, இமம் இந்த மாணவம் ஆவர்த்தம், இந்த மாணவம் ஆவர்த்தம் மனுஷலோகத்துக்கு அந்த இந்த லோகத்துக்கு அவன் வரமாட்டான். அத மாதிரி இங்க வாக்கியம் இருக்கு. அப்ப இமம் அப்படின்னு சொன்னதுனால இதம் சப்தம் இருக்கு இமம்னு விட்டு, அதுல இந்த லோகத்துக்கு வரமாட்டான் இருக்கு. இது நம்ம இந்த இது கர்ம பூமி, இந்த கர்ம பூமியில நாம உபாசனத்தை பண்றோம், உபாசனத்தை பண்ணி நாம அங்க போறோம். அது இருக்கு இந்த இடத்துல, உபாசனம் பண்ணி இங்க இருந்து அங்க போறோம். அதனால எந்த லோகத்துல நம்ம உபாசனம் பண்ணமோ அந்த லோகத்துக்கு நம்ம திரும்பி வர மாட்டோம். அதுதான் அங்க அர்த்தம். மீதி எத்தனை லோகம் இருக்கு? இந்த நம்ம பிரதி பூமி வண்டிதான் லோகம்னா, எவ்வளவோ லோகங்கள் இருக்கே, அந்த லோகங்களுக்கெல்லாம் அவன் திரும்பி வரமாட்டான். ஆதரனால இவனுக்கு ஆவர்த்தி உண்டு, வேற ஏதாவது ஒரு லோகத்துக்கு அவன் வந்துருவான், வந்துட்டு அங்க சம்சார பந்தத்தை அனுபவிப்பான். அப்படி இருந்துட்டு போட்டுமே, அதனால அது பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். அங்க ஆவர்த்தி உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம். இமம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தேன் வாக்கியம் இருக்கு. இமம் அப்படின்றதுனால இந்த லோகத்துல நம்ம எந்த வழியா போனோமோ, ஆவர்த்தம்னா வழி நடத்தும், எந்த வழியா போனோமோ அந்த வழி, அதை இவன் திரும்பி வரமாட்டான் இருக்கு. அந்த வழிதான் வரமாட்டான், வேற எத்தனையோ வழி இருக்கலாமே வேற லோகத்துக்கெல்லாம், அதனால அந்த லோகத்துல வந்துட்டு போறான். இதுல என்ன தோஷம் இருக்கு? பனி அதிகரணும்னு சொன்னா இது அழகா இருக்கு, அதனால இது வேற விஷயம். இது வேற விஷயம், இந்த சூத்திரத்துல விசாரிக்கப்படுறது. அதனால பனி அதிகரணமா எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு பூர்ணபக்ஷனுடைய ஆக்ஷேபமாக இருக்கு இங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஒண்ணு சொல்றான், இவன் திரும்பி வரான், திரும்பி வந்தா பகவான் சத்தியசங்கல்பனா இருக்கான், இவனும் சத்தியசங்கல்பன் தானே, ரெண்டு பேரும் சத்தியசங்கல்பனா அந்த லோகத்துக்கு வந்தான்னாக்கா, அவனும் ஜெகத் வியாபாரம் பண்ணிட்டான், இவனும் ஜெகத் வியாபாரம் பண்ணிட்டான். அதனால போகசாமி எடுத்துட்டு போறது, அதனால புனராவர்த்தி எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னா ஆக்ஷேபம் வந்துடும். அந்த மாதிரினா ஆக்ஷேபம் வந்தாக்கா அதுக்கு கண்டனம் பண்ணணும். அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் தான் சூத்திரகாரர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த அதிகரணம் அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்த அப்படின்னு ஒரு தனி சூத்திரத்தை அனுகிரகிச்சு இதுல விஷயத்தை சாதிக்கிற, அதனால தனி அதிகரணமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. இதுல வந்து குமார வரதேசிகன் பூர்வபக்ஷின்னு சொல்லல, கேச்சது ஆச்சாரியாக அப்படின்னு சாச்சுட்டார். சில ஆச்சாரியாள்லாம் இந்த மாதிரி திருவள்ளப்படுறா அப்படின்னுட்டு குமார வரதேசியம் சாதிக்கிறார். தேசியனுடைய திருக்குமார
இதை சாதிக்கிறார். அதற்கு சமாதானம் சொல்லணும். அந்த மாதிரி தனி சூத்திரமோ தனி அதிகரணமோ இது கிடையாது. இது ஜெகத்வியாபார வஜ்ராதிகரணத்திலேயே சேர்ந்துதான் இருக்கு. இதுல வந்து மீதி அஞ்சு சூத்திரம் இருக்கே, அஞ்சு சூத்திரத்துல ஆறாவது சூத்திரமாக இது சேர்ந்து இருக்கு. போக மாத்திர சாமி லிங்காச்சேன்னு சொல்லச்சே, அந்த போக சாமியம் இருக்கே, போக சாமியத்தை அனுபவிக்கிறவன் அதை விட்டுட்டு திரும்பி வரமாட்டான். அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா அப்படின்னு தான் அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த போக சாமியம்ன்றது பெருமாள் கைங்கரியம் தானே. அந்த கைங்கரியத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த முக்தாத்மாவானவன் அதை விட்டுட்டு திரும்பியே வரமாட்டான் அப்படின்னு சொல்ற சூத்திரக்காரன். இதுல என்ன விரோதம் இருக்கு? இதுல விரோதம் வரத்துக்கு ஒண்ணுமே பிரமேயம் இல்லையே. இல்லாத விஷயத்த இருக்கிறதா எதுக்கு நீங்க கல்பிக்கிறீங்கோ? தனி அதிகாரம் எல்லாம் கிடையாது இங்க. ஏன்னா ஸ்பஷ்டமா ஸ்பஷ்டமா இங்க இருக்கு. ஏன்னா போக மாத்திரத்துல சாமியம் அது இவனுக்கு எப்பொழுதும் இருக்குது, அதை விட மாட்டான், அதை விடவே மாட்டான். இன்னொன்னு ஸ்ரீ அதுக்கு ஸ்ரீபாஷ்யத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இத மாதிரி சாதிக்கிறாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல இது வந்து தனி அதிகரணம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியமாவது கோடிட்டு காமிச்சிருக்காரா எம்பெருமானார்? எங்கேயுமே அது மாதிரி சாதிக்கவே இல்லை. சாதிக்காத விஷயத்த சாதிச்சுதான் எப்படி சொல்ல முடியும்? சரி, அவன் கேட்கிறான் முன்ன இந்த ஜெகத்யாபார வஜ்ராதிகரணத்திலேயே இந்த அந்திம சூத்திரம் கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதுக்கு ஹேத்து சொல்லுங்க, அதுக்கு ஹேத்து சொல்லுங்க. ஏன்னா சத்தியசங்கல்பன் ஜீவன், அவன் திரும்பி வரான்னு வச்சுக்கலாமே. அப்போ பரமசம் அப்ப அவன் திரும்பி வந்தாதானே இவனால கேள்வி எல்லாம் கேட்க முடியும். அவன் அங்கேயிருந்து இங்க வரான், அவனும் சத்தியசங்கல்பன், அப்பதான் பரமசாமியவன் ஆக்ஷேபம் பண்ண முடியும். ஏன்னா எம்பெருமான் ஒரு சத்தியசங்கல்பன் இந்த லோகத்துல. அந்த மாதிரி முக்தாத்மாவும் ஒரு சத்தியசங்கல்பன், ரெண்டு சத்தியசங்கல்பால் வந்துடுறார். ரெண்டு பேரும் வந்ததுனால ரெண்டு பேருக்கும் ஜெகத்யாபாரம்ன்றது அத்தியந்த சாமியமா இருக்கு, அத்தியந்த சாமியமா இருக்கு. அதனால இவன் அங்கேருந்து இங்க வரான், அங்கேருந்து இங்க வந்துடுறான் லோகத்துக்கு. வந்தான்னாக்க இவனும் ஒரு சத்தியசங்கல்பன், இவன் முக்தாத்மா. ஏன்னா பிரஜாபதி வாக்கியத்துல ஆத்மா அபகதம் ஆத்மா ஆரம்பிச்சு சத்தியகாமா சத்தியசங்கல்பகன் இருக்கு. அதனால சத்தியசங்கல்பன் ஆயிட்டான். பரமாத்மா எப்பொழுதுமே சத்தியசங்கல்பன். அது ரெண்டு சத்தியசங்கல்பால் இங்க இருக்கா இந்த லோகத்துல? ரெண்டு சத்தியசங்கல்பாலும் ஒன்னா சேர்ந்து அவன் பாட்டுக்கு ஜெக சிருஷ்டிகளை பண்ணிட்டு இருக்கா. சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாமே அவ பண்றாவ. ரெண்டு பேருமே அதான் முக்தாத்மாவும் பண்ணுவான், பரமாத்மாவும் பண்ணுவான் அப்படின்னு ஆக்ஷேபம் வருது அவன் இங்கே வந்தான்னாக்க. அதற்கு சமாதானம், அது தப்பு. அவன் இங்க வந்தாதானே இந்த மாதிரி ஜெகத்யாபாரம் பண்ணுவான்னு நீ சொல்ல முடியும். அந்த மாதிரி கிடையாது, வரவே இல்லையே, அவன் வரவே இல்லை. அவன் வைகுண்டத்திலேயே இருக்கான், வைகுண்டத்துல இருந்துட்டு எம்பெருமானையே சேவிச்சுட்டு இருக்கான். சேவிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த கைங்கரியம் உண்டிதான் இருக்கு, அதுதான் போகசாமியம். அவனுடைய திருக்கல்யாணங்களை அனுபவிக்கிறது, எம்பெருமான சேவிக்கிறது, நாலு முக்தாள் அத்தனை முக்தாளோடையும் அத்தனை நித்து சூரியனோடையும் சேர்ந்துட்டு சேவிச்சுட்டே இருக்கணும். நித்து சூரியன்னா ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது, அவன் அனந்தாடுவாள், நிறைய பேர், சங்கியே கிடையாது, எண்ணற்ற நித்து சூரியர்கள். அதனால
இவன் எல்லாரோடையும் இவன் ஆனந்தமா பரபிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்றதுதான் இந்த இடத்துல வருது. அதனால என்ன எடுத்தோம், முன்னாடி அதிகரணம் போக சாமியத்தை சொல்லிடுத்து. பாத்துக்கோங்க, பரமாத்மாவுக்கும் முக்தாத்மாவுக்கும் போகசாமியம் இருக்கு, நித்திய சூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் போகசாமியம், முக்தாத்மாக்களுக்குள்ள பரஸ்பரம் போகசாமியம், யாருக்குமே இதுல பேதமே கிடையாது, அவருக்கு கொஞ்சம் இவருக்கு அதிகம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே சொன்னோம், போக்ய தாரதமியமும் இல்லை, போக தாரதமியமும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி எல்லாருக்கும் அன்வயித்திருக்கு. அதனாலதான் பரமானந்தத்தை இவ அனுபவிக்கிறார். நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கோம். அதனால இந்த இடத்துல இது இது இந்த போகசாமியம்ன்றது இருக்கு, அது ஆவர்த்தி இல்லைன்னா தான் வரும். ஆவர்த்தி வந்துருத்தோம்னாக்க அது விபரீதமா போயிடும். அதனால இப்ப அவன் என்ன சொன்னான், அவனும் சத்திய சங்கல்பன், இவனும் சத்திய சங்கல்பன், ரெண்டு பேருக்கும் சத்திய சங்கல்பத்துவன்ற குணம் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே ஜெகத் வியாபாரிகளை பண்ணட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வந்தது. இப்போ ஆவர்த்தி இருந்தாதானே இந்த லோகத்துக்கு வந்தாதான் ரெண்டு சத்திய சங்கல்பாலும் அவ பாட்டு இவர் ஜெக சிருஷ்டியை பண்ணுவார், அவரு ஜெக சிருஷ்டியை பண்ணுவார் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதுவே இல்லையே, இப்போ அதுவே இல்லாதனால இதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்ல முடியும், நீங்க கேட்ட கேள்வியே இங்க பழிக்கலையே. அதனால இந்த ஆக்ஷேபமே வராது. சரி, இப்ப இமம் மாணவம் ஆவர்த்தம் ஆவர்த்தந்தேன் இருக்கே, அப்போ இமம் இந்த மாணவம் ஆவர்த்தம் இந்த இப்படி இங்க இருந்து போன வழி இருக்குது, இந்த வழியே இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு தானே சொல்றது, இந்த வழியை இவன் இந்த வழியை திரும்ப அடைய மாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வழிதான் அடைய மாட்டான், வேற ஏதாவது வழியெல்லாம் அடையலாமே, வேற லோகத்துக்கு போகலாமே, சம்சார லோகத்துக்கு போகலாமே அப்படின்னு கேள்வி வருமே, அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன், அதுதான் நாங்க சொன்னோம் அப்படின்னா அதற்கும் சமாதானம் சொல்ற. இது ஏற்கனவே நாம வந்து சாம்பராய தத்துவியா பாவா ததாஹியன்யேன்னு சொன்னோம், ததையும் உத்தரபூர்வாகையோ அஸ்ரேனாசோ தத்யபதேசன்னு சொல்றோம். இந்த மாதிரி அதிகரணங்கள்லாம் என்ன சொல்றோம், நமக்கு இவன் வந்து சர்வகர்ம விநிர்முக்தனா இருந்தா தான் இவன் இங்க இருந்து கிளம்புவான், இவன் ஸ்தூல தேகத்தை விடைச்சு அனைத்து கர்மாக்களும் போயிடுறது, அனைத்து கர்மாக்களும் போயிடுத்துனாக்க அதுக்கப்புறம்தான் அர்த்தராதி மார்க்கமே இவனுக்கு கிடைக்கிறது. அந்த அர்த்தராதி மார்க்கத்தை அடைஞ்சான்னாக்க இவன் சம்சார பந்தம் இல்லாமல் நேர பரமாத்மாவை போய் அடைஞ்சுடுறான். அதான் அங்க சொல்லியிருக்கோம், இதுதான் இவ்வளவு சாஸ்திரத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படி இவன் வந்து எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டான், விட்டுட்டுதான் விரஜானி பரியந்தம் போயிட்டு அதன் பிறகு பரமபுரத்தை அடையிறான், சேவை குண்டத்துல எம்பெருமான சேவிச்சுண்டு பல்லாண்டு போடுறான் அப்படின்லாம் சொல்றோம். இப்ப நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா அவன் திரும்ப இந்த லோகத்துக்கு வரான், இல்ல இந்த லோகமோ இல்ல வேற ஏதோ ஏதோ ஒரு லோகத்துக்கு வரான் அப்படின்னு சொன்னதா ஆயிடும். அப்படி சொன்னா என்ன பண்ண தெரியுமா, திருப்பி இவனுக்கு கர்ம பந்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடும். கர்மாவெல்லாம் விட்டுட்டு இவன் கிளம்பறான்னு இத்தனை சாஸ்திரங்களை நாம சொல்லியிருக்கோம், இத்தனை அதிகரணங்கள நிரூபிச்சிருக்கோம், எல்லா கர்மாவும் போயிடுச்சுனாக்க அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு திருப்பி இந்த லோகத்துக்கு திரும்பி வரான் அப்படின்னு ஆக்ஷேபம் வந்ததுனாக்க அது எப்படி சரியா இருக்கும், ஏன்னா கர்ம பந்தமே போயிடுத்து, கர்ம அனதீனமாக அகர்ம விஷயனாக பிரதிபந்தகமே இல்லாம தடையே இல்லாம ஆச்சரியமான இந்த அர்ச்சராதிகதிய அடைஞ்சு இவன் மோஷத்துக்கு போறான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ கிரந்தங்களும் வந்தது அதுதானே, அப்படி இருக்கிறது நீங்க வந்து ஒரேடியா
இவன் வந்து திரும்ப நூலோகத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னாக்க திருப்பி கர்ம பந்தம் வந்துருத்துன்னு அர்த்தம் ஆயிடும். கர்ம பந்தம் வந்ததுன்னாக்க திருப்பி சம்சாரி, சம்சாரி ஆயிடனே உபாசனம் பண்றதெல்லாம் நிஷ்பலம். பலமே இல்லாம இந்த உபாசனம்ன்றத வியர்த்தமா இவன் பண்ணினான் அப்படின்னு ஆயிடும். அதனால இந்த மாதிரி கேள்வியே வராது. அப்போ என்ன அர்த்தம்? அதனாலதான் இமான் நேற்று கூட சொன்னோம், இமான் லோகான் காமான்னி காமரூபியன் சஞ்சரன். அங்க கூட என்ன ஸ்வச்சந்தமான கைங்கரியம், தான் இஷ்டப்பட்ட கைங்கரியத்தை எடுத்துண்டு ஆனந்தமா லீலாபூதி அனுபவிக்கிறது, அதுக்குதான் இதெல்லாம் சொல்லப்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்றோம். அதனால இந்த இடத்துல கர்ம பந்தமே இல்லை. கர்ம பந்தமே இல்லைன்னாக்க அவனுக்கு திரும்ப இந்த சம்சார பந்தம் வரும்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த லோகம் இந்த வழியில வரமாட்டான், வேற லோகம் வெளியில எங்கேயோ வேற லோகத்துக்கு போடுவான் அப்படின்னு சொன்னாக்க இது எப்படி சரியாகும்? அதனால அது தப்பு இல்லையோ? சரி, அது தப்பாவே இருந்துட்டு போட்டோம். அப்போ இமம் மாணவன் நகர்த்தன்றதுன்னு இருக்கு, அந்த இமம்னு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? இமம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? இந்த மாணவ அப்படின்றிருக்கு அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு அழகான சமாதானம் உத்தமன் சுவாமி ரொம்ப அழகா கருத்து சாதிக்கிறார், உதாரணத்தோட சாதிக்கிறார். இமம் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சொல்லிருக்கோம், ஏகமன் பிரதாதா அஸ்மாத் சரீரா சமுத்தாய அப்படின்னு எங்க வாக்கியம் இருக்கு. இங்க இந்த சம்பிரசாதன் ஜீவாத்மாவானவன், அதாவது எம்பெருமானால அனுகிரகிக்கப்பட்டவன், இந்த ஜீவாத்மா அஸ்மாத் சரீரா சமுத்தாய, இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு அஸ்மாத தேவ இதம் சத்தம் பஞ்சம் நந்தம், இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு அப்படின்னு அங்க இருக்கு. இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம் சொல்றது அதுக்கு? அதாவது எந்த சரீரத்துல இவன் வந்து உபாசனம் பண்றானோ அந்த சரீரத்திலிருந்து அப்படின்னு அர்த்தம் வராது. ஏன் அப்படின்னா இந்த சரீரம் இருக்கோ எப்ப விடுவோன்னே தெரியாது நமக்கு. ஏன்னா எப்ப பிராரப்த கர்மா அப்படின்னு யாருக்கு தெரியும்? பிராரப்த கர்மா நமக்கு எப்ப முடியும்? பகவானுக்கு முடியதான் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியாது. அதனால இந்த சரீரத்திலிருந்து நான் விடுபட்டு பரமாத்மா அனுபவிப்பேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த அஸ்மாத் சரீராதுனாக்க இந்த ஹேயமான சரீரத்திலிருந்து, இந்த அழுக்கு உடம்புல இருந்து, இந்த நீச்சமான உடம்புல இருந்து அப்படின்னு நாங்க அர்த்தம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரிதான் இமம் மாணவம் அப்படின்னு சொன்னாக்க இந்த நீச்சமான வழி, இந்த வழியை இவன் திரும்பி வரமாட்டான். இது நீச்சமான வழி, ஏன்னா கர்மபத்தாளுக்கு இருக்கக்கூடிய வழி இது. இந்த வழியை இவன் என்னைக்குமே அடைய மாட்டான், ஏன்னா இவன் வந்து கர்மபந்தம் இருந்தாதான் இந்த வழியில வர முடியும். உனக்கு கர்மபந்தமே இல்லையே, அதனால இவன் இந்த லோகத்துக்கு வரமாட்டான், இந்த ஹேயமான நீச்சமான லோகத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னாதான் எல்லாம் சரியாகும். இல்லாதம்னா விரோதம் வந்துடும். ஏன்னா அவன் பூர்வப்பட்டு சொன்ன மாதிரி சரியா போயிடும். இந்த மாணவம் ஆவர்த்தம் அப்படின்னு சொன்னா இந்த வழி அப்படின்னாக்க வேற ஏதோ ஒரு வழி இருக்க மாதிரி ஆயிடும், வேற ஏதோ வழியில வந்துருவான். இந்த வழியிலன்றது இல்லை, அது தப்பு. ஏன்னா இந்த வழிதான் நமக்கு பிடிக்காத வழி, கஷ்டப்பட்டுதான் இங்கேன்னு அவ்வளவு தூரம் போறான், திருப்பி அதே வேளை இங்க வந்து இந்த லோகத்தையே திருப்பி அடையலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்சாரத்தை விரும்பி அவன் போனா அங்க இந்த சம்சாரம் நீங்க திருப்பி கிடைச்சிடும், அவ்வளவு தூரம் போயிட்டு இங்க வரணும்ட்டு யாராவது ஆசைப்படுவா? ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட சம்சாரம், எவ்வளவு அஜானத்தை எவ்வளவு துக்கத்துல மாட்டின்னு இருக்கும், அவ்வளவு மாட்டின்றவன் இங்கே இருந்து கிளம்பியாக போனா அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சரியா இருக்கும்? அதனால
இந்த அந்த இமன்றத்துக்கு இதான் சப்தம், இந்த அர்த்தம். சரி, இத மாதிரி எங்கேயாவது பிரயோகம் இருக்கானு உத்தமர் சுவாமி கேட்கிறார், விசாரிக்கிறார் அழகா. இந்த நம்ம ஜென்மாத்தியாதிகளுக்கு விஷய வாக்கியம், பிரகுர்வை வாருணிஹி வருணம் பிதரவபசார அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு ஆரம்பிச்சு, யதோபா இமானி பௌத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி தீவிரந்தி எத்திரையும் தரிசம்விசந்தி அப்படின்னு அங்க இருக்கு. இமானின்னு அங்க இருக்கு, இங்க இமம்னு இருக்கு, அங்க இமானியும் இவைகள் அப்படின்னு இருக்கு. இந்த பூதங்கள், பூதங்கள்னா என்ன அர்த்தம், இந்த உடம்போட கூடின ஜீவராசிகள், இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் அர்த்தம். இந்த இமானின்றதுனால நம்ம பூமி பூலோகத்துல நாம இருக்கோம், நம்ம இந்த பூமியில இருந்துட்டு இமானின்னு பூமியை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மீதி பிரபஞ்சம்லாம் பெருமாள்கிட்ட இருந்து உற்பத்தி ஆளுன்னு சொல்லுவியா நீ? இத்தனை பிரபஞ்சம் இருக்கும் இல்லையோ, அதாவது பிரம்மாண்டங்கள், எவ்வளவோ பிரம்மாண்டம், நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது பூலோகம், இந்த மாதிரி எத்தனை லோகங்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம், எத்தனை அண்டங்கள், இவைகள்லாம் அத்தனையும் அந்த இமானிங்கிற சப்தத்தினால கிரகிக்கப்படுகின்றன. எல்லா லோகங்களும் இமானின்ற சப்தத்தினாலேயே உள்ள வந்துடுறது. அப்படி இருக்குச்ச இந்த லோகம் உண்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையா? இமானி பூதானினாக இந்த பூமி உண்டி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. இல்லாத போனா பரமாத்மா இந்த பூமிக்கு உண்டிதான் காரணம், மீதி எதுக்கும் காரணம் இல்லைன்னு ஆயிடும். ஆனா அவனும் சர்வ காரணமா இருக்கான், அதனாலதான் சரீர சௌமிய தமக்கராசி ஏகமயமாசிதியும் சொல்லிடுத்து. அதனால அவன் உண்டிதான் ஜெகத்கர்த்தா, மீதி எல்லா லோகங்களும் அவனுக்கு காரியமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். இமானிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். அதனால பிரம்ம லட்சணம் சொல்லச்ச ஜன்மாத்தியசகான்னு சொல்லிட்டு எதக இமானி லோகா இமானி பூதானி அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எல்லா லோகங்களும் இவங்கிட்ட இருந்துதான் வந்தது அப்படின்னு நம்ம அங்க அர்த்தம் பண்ணினோம். அந்த மாதிரிதான் இமம் ஆவர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா எந்தெந்த வழியெல்லாம் இருக்குதோ, இந்த பூமிக்கு வர்ற வழி, வேற லோகங்களுக்கு போற வழி, எல்லா மார்க்கங்களையும் அர்த்தம் பண்ணிக்கணும். அத்தனையும் உபலட்சணம், ஒண்ணு சொன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இவைகள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து நமக்கு ஹேயமா இருக்கு. அந்த ஹேயமா இருக்கக்கூடிய இந்த வழியை இவன் அடையவே மாட்டான், இவன் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டாக்கா எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வியே வர்றதுக்கு பிரமேயம் இல்லை. இத்தனை சூத்திரங்கள் இவைகள் அத்தனைக்கும் எம்பெருமானார் பார்த்து 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 கொண்டிருக்கார். அதனால ஸ்ரீபாஷ்யமோ அல்லது தீபமோ சாரமோ பாஷ்யக்காரர் எந்தெந்த கிரந்தங்கள் பண்றக்கேரோ எங்கேயும் அது மாதிரி சொல்லவே இல்லை. அதனால பகவத்கீதையிலையும் பெருமாள் சொல்லச்ச எந்த வழியில போனா ஆவர்த்தி வராது, எந்த வழியில போனா ஆவர்த்தி வரும், அவ்வளவுதான் அங்க சொல்றார். ஒண்ணுத்துல வரும் ஒண்ணுத்துல வர அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு சாது உபாசகனா இருந்தான்னாக்க அவனுக்கு புனராவர்த்தியே கிடையாது, அவ்வளவுதான் அவருடைய திருவள்ளம் பெருமாளுக்கு. அதுதான் பிரம்ம வித்தியைகள் சொல்ற வழி. அந்த அச்சிராதி மார்க்கத்துல போயிட்டான்னாக்க அவன் திரும்பி இங்க வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். அதை சாதிக்கிறதுக்கோசம்தான் இந்த அதிகரணம் வந்துருக்கு, இந்த சூத்திரம் அதனாலேயே வந்தது. அதனால நிறைய இடத்துல இது மாதிரி சொல்லிட்டோம். இப்ப இந்த கடைசி சூத்திரத்திலையும் இவன் வந்து போன ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தோம், எம்பெருமான் அவன் ஆசைப்படுவானா இவன் இவன் அனுப்பிச்சுடலான் திருப்பி, அல்லது முக்தாத்மா அவன் வந்து நம்ம திருப்பி வந்துடலாமா? நமக்கெல்லாம் பொதுவாகவே எத்தனையோ இடத்துல லோகத்துல ஆசை இருக்கு, இருக்கு இங்க போனா அங்க போனா ஆசைப்படுவோம், போயிடுவோம், போயிட்டு கொஞ்ச நேரம் போர் அடிக்கிறது அதுக்கு போனா போறோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இப்ப இந்த
பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சவன் பரமாத்மா அவனுடைய இருப்பிடமான சேவை மண்டலத்துக்கு போயிட்டான்னாக்க அங்கேயும் அவனுக்கு அழுத்து போய் வந்துருவானா? அது மாதிரி கிடையாது. அவனுக்கு அந்த மாதிரி எண்ணமே வராது, அவனுக்கும் வராது. அது மாதிரி பெருமானுக்கும் இப்ப ஏற்பட்ட பக்தனை அனுப்பணும் அப்படின்னு தோணாது. அவன்தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால எந்த விதமாக பார்த்தாலும் எந்த விதமாக பார்த்தாலும் இந்த அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரமானது தனி அதிகரணம் சொல்லக்கூடாது. அதனாலதான் சுவாமி தேசிகனே ஆரம்பத்திலேயே சாய்ச்சிட்டேன்னு சொன்ன முதல்ல 16வது ஸ்லோகத்துல சாதர்த்தியே அனந்தரத்வேபி அதிகரணபிதா ந அல்பசாரை பிரகல்பியா அப்படின்னு சாய்ச்சிட்டேன். இந்த அதிகரணத்துலதான் அந்த சூத்திரம் சேரும். தனியா ஒரு அதிகரணமா பண்ண முடியாது, அல்லது அடுத்த அதிகரணத்துல சேராது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிஞ்சு கொடுத்தோம்னாக்க அல்பமான ஹேதுக்களை வச்சுட்டு தனி அதிகரணம் அப்படின்னா கல்பிக்க கூடாது. அதனால அல்பமான சாரங்களை வச்சு கல்பிக்காதீங்க. அதெல்லாம் மீதி வியாக்கியாக்காரா பண்றா எந்திரமானாரோ சூத்திரகாரருடைய திருவுள்ள என்னவோ அதை அனுசரித்தே பிரவர்த்திக்கிறார். அப்படி பிரவர்த்திக்கிறதுனால அவருக்கு இந்த இதுவே கிடையாது, மாத்தவே மாட்டார். எல்லாம் ஒரே மாதிரியாதான் இருக்கும். அதனால பாஷ்யகாரன் தன்னுடைய கிரந்தங்கள்ல எங்கேயுமே சாதிக்கல, இதுவும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி எதையும் சாதிக்கல. அப்படி சாதிக்காததுனால இந்த கடைசி சூத்திரமானது அந்த கடைசி அதிகரணம் ஜெகத் வியாபார அதிகரணம் அந்த அதிகரணத்துக்கு தான் சேஷமா இருக்கு. அதான் அந்த அதிகரணத்தை சேர்ந்தது, அது தனி அதிகரணம்ன்றது கிடையாது அப்படிங்கிறத இப்போ சுவாமி வந்து பேசிய இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்ப பாருங்க அத்ராஹு சூத்திரமந்தியம் பிரதகதிகரணம் கேசித் ஆஞ்சஸ்ய லாபாத் அஸ்யாவிருத்தியே நிஷேத்யே ஸ்விமமிதி ஹி பதம் தேன சங்கோத்திதேதி பாஷ்யாதோ சன்னதிருஷ்டம் பவதி ஹி சுகமம் பூர்வசேஷத்வமஸ்ய ஸ்யாதாவர்த்தி பிரசங்கா அபி நிகில ஜகத் நிர்மிதௌ சாம்யசங்கா அத்ராஹு. சில ஆச்சாரியர்கள் இது மாதிரி சொல்றா. இந்த மாதிரி 7வது அதிகரணம் கூட இங்க இந்த பாதத்துல இருக்கு. பொதுவா ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு அர்த்தமா தான் இருக்கும். அந்த அர்த்த பேதத்தை வச்சுட்டு 6 அதிகரணமாக பெரியவாழ்லாம் நாணயம் பண்றா. நாமளே இந்த அதிகரண சாராவளியில ஒவ்வொரு பாதம் முடிச்சேவும் ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய அதிகரணத்திலையும் தெரிவிக்கப்பட்ட என்ன திருக்கல்யாண குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகரண பாதத்திலையும் அந்த பாதத்தினுடைய சாரத்தை அழகா ஒரு பதத்துல சாதிப்பார் சுவாமி. இந்த அதிகரணத்துல இந்த குணம் இது ஐப்பையும் சாதிக்க போறார். அதனால ஒவ்வொரு அதிகரணத்திலையும் என்னென்ன திருக்கல்யாண குணம் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு அனுகுணமாக அந்தந்த அதிகரணத்தினுடைய அர்த்தம் மாறும். அதனால அர்த்த பேத பிரயுக்தமாக அதிகரண பேதம் வரும். இவ என்ன பண்ணிட்டா 6 அதிகரணங்கள் தான் இங்க இருக்கு அப்படின்னுட்டு நிர்ணயம் பண்றா. ஆனா இன்னும் சில பேரோ 7வது அதிகரணம் கூட இருக்கு அப்படின்னு சொல்றா. அது எப்படி? அந்தியம் சூத்திரம் பிரதகதிகரணம் கேச்சது அத்திர ஆகுஹு அத்திர இந்த பாதத்துல கேச்சது சில ஆச்சாரியால் பிரதகதிகரணம் ஆகுஹு தனியான அதிகரணம் 7வது அதிகரணமாக சில பேர் சொல்ற ஆகுஹு சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னா ஆஞ்சஸ்ய லாபாத்
ஆஞ்சசியம்னா என்ன அர்த்தம்? சுவாரஸ்யம்னு அர்த்தம். சூத்திர சுவாரஸ்யம், சூத்திர சுவாரஸ்யமா அவா சொல்றாரு. அப்படி சொன்னாதான் சரியா இருக்கும். என்ன ஆஞ்சசியம், என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் பேன்னு வாக்கியம். அதுல ஆவர்த்தியானது நிஷேதிதம், நிஷேதிக்கப்படுகிறது. ஆவர்த்தி அதாவது திரும்பி வர்றதுன்றது நிஷேதிக்கப்படுறது. அஸ்தி ஆவர்த்தே நிஷேத்தியே, அதாவது ஆவர்த்தி நிஷேத்தி, ஆவர்த்தியானது நிஷேதிக்கப்படுகிறது. அதாவது படுற சமயத்துல இமம் அப்படின்னு பதம் இருக்கு. இமம் அப்படின்ற பதத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மார்க்கம்தான் திரும்ப வர முடியாது, திரும்ப வர மாட்டான், வேற மார்க்கம் திரும்பி வரலானே அப்படின்னு தோணலாம். ஒரு வழியில வராட்டா கூட இன்னொரு வழியில வரலாமே. எத்தனையோ வழி இருக்கே, எத்தனையோ லோகத்துக்கு எத்தனையோ வழி இருக்கு. அல்லது இந்த லோகத்துக்கே இந்த வழி வரமாட்டான், இந்த வேற வழியில வந்துட்டு போறான் இந்த லோகத்துக்கே அப்படின்னு தோணலாமே. அதனால சூத்திர சுவாரஸ்யம் இருக்குது. அத மாதிரி சந்தேகம் வருது, இந்த வழியில வரமாட்டான்னா வேற வழியில வரலாமே அப்படின்னு சந்தேகம் வந்தாக்கா, அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் தனி சூத்திரம், தனி அதிகரணம். ஒரே சூத்திரத்தினால தனி அதிகரணமாக, தனி சூத்திரம் தனி அதிகரணம், அப்படி சாதிக்கிற. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, என்னன்னா இமம்னு இந்த பதம் இருக்கும் இல்லையோ, அதனால இந்த லோக பிராப்தி மாத்திரம்தான் இல்ல, வேற ஏதாவது லோக பிராப்தி இருக்கலாம் இல்லையோ. இந்த லோகம்னா வேண்டாம், வேற லோகம் வரலாமே. அஸ்தி ஆவர்த்தி நிஷே, ஆவர்த்தி நிஷேத்தியே, நிஷேத்தியம்ன்றது நிஷேதிக்கப்படுதல், அதுல ஆவர்த்தி கூட இருக்கு. ஏன்ன இமம்னு பதம் இருக்கிறதுனால, அந்த இமம்ன்ற பதமானது இந்த மார்க்கத்தை உண்டிதான் நிஷேதிக்கிறது, வேற லோகத்துக்கு போற மார்க்கத்தை நிஷேதிக்கலையே. தேன அந்த காரணத்தினால சங்கா உத்திதா, சங்கானாக ஆக்ஷேபம், சந்தேகம் வந்து ஆக்ஷேபம் வருது, அதனால பொறுப்புக்கும் அதுக்கு சித்தாந்தம், அதனால தனி அதிகாரம் வந்து கொண்டுமே அது எல்லாமே எப்படி சொல்லலாம். அதனால தனி அதிகரணம் தான் இது. அப்படின்னுட்டு பூரபுருஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு, சில பேருடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம், பாஷ்யாதோ தது ந திருஷ்டம். ஸ்ரீபாஷ்யத்திலேயோ ஆதிசப்தத்தினால தீபம் சாரம் இவைகள்லாம் எங்கேயும் இத மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட அது மாதிரி சொல்லல. அப்படிதான் சொல்லியிருந்தாருனாக்கா அப்ப சொல்லணும் இது தனி அதிகரணம் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது பாஷ்யக்காரர் கோடிட்டு காமிச்சா சொல்லுங்கோ, எம்பெருமானார் ஒரு இது கூட சொல்லாத மாதிரி. அதனால இது இல்லை, பாஷ்யாதிகள் சொல்லல. சரி, அதிகரணத்தும் இந்த தனி அதிகரணம் இல்லை, அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தான் தனி அதிகரணம் இல்லை. அப்படியானாக்கா ஜெகத் வியாபார அதிகரணத்திலே இது சேர்ந்துடுறது அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு நீ வந்து ஹேத்து சொல்லு. ஒண்ணு பவதிச்ச சுகமம், இதுலதான் அழகா அன்வயிக்கும். அது பூர்வசேடத்துன்னா இது வரும், பூர்வசேடத்துவம் அசிய பவதிச்ச சுகம். பூர்வசேஷத்துனாக்கா இந்த ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாதுன்னு ஆரம்பிச்சு அஞ்சு சூத்திரம் இருக்கு. ஆறாவது சூத்திரம் அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா, அந்த அஞ்சு சூத்திரத்தோட இந்த ஆறாவது சூத்திரமும் சேர்ந்து இருக்கு. அந்த அதிகரணத்துக்கே சேஷமாக இது அன்வயிக்கிறது, அதனால சுகமும் சரியாவே அன்வயிக்கிறது. அது ஏன்னா
சாத் ஆவர்த்தி பிரசங்காதபி. அவன் வந்து சொன்னான் பாருங்க, இல்ல இல்ல அங்கேயும் இவன் திரும்பிதான், இவன் திரும்பி வரைச்சே சத்து சங்கல்பனாக திரும்பிதான், சத்து சங்கல்பனாக திரும்பி வரைச்சே பரமாத்மாவும் ஒரு சத்து சங்கல்பன் இருக்கான், இவனும் சத்து சங்கல்பன், ரெண்டு சத்து சங்கல்பான ஒன்னா சேர்ந்துட்டு இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறா அப்படின்னு பெருமொழியோ. அப்பதான் அத்தியந்த சாமியம் வருது அப்படின்னு ஆட்சேபம் போட்டுமே. அந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சுனாக்க அதை நிவாரணம் பண்ணணுமா. அதுக்கோசரம் தான் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் ஜெகத் வியாபாரம் ஜெகத் வியாபாரம் உண்டா இல்லையா முத்தனுடைய ஐஸ்வர்யத்தின கேள்வி வந்தது இந்த கடைசி அதிகரணம் ஆரம்பிக்கச்சு. ஜெகத் வியாபாரம் இருக்கட்டுமே, ஏன்னா பரமம் சாமி உபேதின்னு இருக்கே அப்படின்னு பூர்வபக்ஷி ஆக்ஷேபம். அது கிடையாது, அந்த ஜெகத் வியாபாரம் இல்லாமல், ஏன்னா அவனுக்கு ஒண்டிதான் அடையாளம் லட்சணம், வேற யாருக்கும் அது வராது. அதனால வேற யாருக்கும் இல்லாமல் அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஜெகத் சிருஷ்டித்வம், ஜெகத் ரட்சித்ருத்வம், ஜெகத் சம்ஹர்த்ருத்வம், இதெல்லாம் அவனுக்கு மாத்திரம்தான் இருக்கு, இவாளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அஞ்சு சூத்திரத்தினால அதை சொல்லச்சே, ஆறாவது சூத்திரத்தினால திருப்பி அவன் ஆக்ஷேபிக்கிறான், ஏன் அவன் திரும்பி வரச்சேவும் சத்து சங்கல்பனாகவே இருக்கிறான், பரமாத்மாவும் சத்து சங்கல்பன் இங்க வந்துட்டான்னாக்கா ரெண்டு சத்து சங்கல்பாலும் ஜெகத் சிருஷ்டிய பண்றா, ஜெகத் வியாபாரம் வியாபாரம் ஜெகத் சிருஷ்டி ரட்சணம் சம்ஹாரம் நியமனம் இதெல்லாம் பண்றான் அர்த்தம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு ஆனா அவர்த்தி சப்தா அவர்த்தி சப்தா அப்படின்ற சூத்திரத்தினால இங்க அழகா நிராகரிக்கிற அந்த பட்சத்தை. இது என்ன தோஷம் இருக்கு? அதனால பூர்வ அதிகரணத்துக்கு தான், அதாவது அந்த ஜெகத் வியாபார அதிகரணத்திலேயே அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா என்ற சூத்திரமும் சேஷமா போயிடுறது அங்கமா போயிருக்கு, அதுதான் இது சேர்றது. அதனாலதான் இந்த இமம் மாணவம் ஆவர்த்தம் அப்படின்ற இமம் சப்தத்துக்கும் அதுதான் அர்த்தம். எல்லாம் உபலட்சணம் ஒண்ணு சொன்னா எல்லாமே எடுத்துக்கணும். இந்த லோகம் இந்த மா இந்த வழி வரமாட்டானே, எந்த வழியும் வரமாட்டான், எந்த வழியும் திரும்பி வரமாட்டான், அவனுக்கு அது பிடிக்காது. லீலா விபூதியா அவர் பார்க்க வருவானே தவிர்த்து இதை அனுபவிக்கிறதுக்கு போதும் வரவே மாட்டான். அதனால சார் ஆவர்த்தி பிரசங்காதபி நிகழ ஜெகன் நிர்மிதவு. இந்த ஆவர்த்தி பிரசங்கம் வந்ததுன்னாக்கா நிகழ ஜெகன் நிர்மிதவு, இவனும் சத்திய சங்கல்பன் இவனும் சத்திய சங்கல்பன், அதனால ரெண்டு பேருமே ஜெகத் நிர்மாதாவா இருக்கட்டமே, ஜெகத் நிர்மாணத்துல ரெண்டு பேருக்கும் சாமியம் இருக்கட்டும். இது சாமிய சங்கா, சாமியத்துல சங்கா வந்துடும் சந்தேகம். அது சந்தேகம் வந்ததுன்னாக்கா அதை கண்டனம் பண்ணணுமா, அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இவர் பிரவர்த்திக்கிறார் சூத்திரகாரர். அதனால அந்த அஞ்சு சூத்திரத்தோட ஆறாவது சூத்திரம் இது, அதுவும் சேர்ந்துடுறது. சேர்ந்து ஒரே விஷயம், முக்தனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது, ஜெகத் வியாபாராதிகள்லாம் உண்டா இல்லையா, கிடையாது, அங்கேயே இருந்துட்டு எம்பெருமானை சேவிச்சுட்டே அவனுக்கு பல்லாண்டு பாடிட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தனக்கு பிடிச்ச கைங்கரியங்கள் எல்லாம் யாரோடைய விரோதம் இல்லாமல், ஏன்னா பரம சாத்விகால ஆயிடுறா, சுத்த சத்தம் பேர் அதுக்கு, நித்திய பூதிக்கே சுத்த சத்துவம்னு பேரு. இங்க லோகத்தெல்லாம் மிஸ்ர சத்துவம், மிஸ்ர சத்துவம் இருக்கிறதுனாலதான் ஒரு சமயம் நாராயணன் சாத்விகன், இன்னொரு சமயம் நாராயணன் மனுஷனாவன். ஏன் அப்படின்னாக்க நமக்கு வந்து சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ எல்லாம் சேர்ந்து இருக்குது, அதனால மிஸ்ர சத்துவம் மிஸ்ர ரஜோகுணம் மிஸ்ர தமோ குணம் தான் நமக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த சிவை குண்டத்துக்கு போயிட்டாக்க சுத்த சத்துவம் மாத்திரம்தான் இருக்கு, அங்க மிஸ்ர சத்துவம் கிடையாது, நீதி குணங்களுடைய சேர்க்கைன்றதே அங்க கிடையாது, சத்துவகுணம் மாத்திரம்தான் இருக்கு. அந்த சத்துவகுணம் ஒண்டிதான் அங்க நமக்கு கிரியைகள் எல்லாம் பண்ணி வைக்கிறது,
அதனால போட்டி எதுவுமே கிடையாது. கூட இருக்கிறவாளோடையே போட்டி போடாத இந்த முக்தாத்மா பரமாத்மாவோடைய போட்டி போட போறான், அதனால நம்ம பண்ண மாட்டான். எப்பொழுதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, அதுல உண்டியே அவனுக்கு புத்தி போகும். அதுவும் ஆச்சாரியாலும் குருக்கள் குழாங்குளுடன் அப்படிங்கிற அதிகார சங்கரத்துல ஆச்சாரியாருடைய இது இருக்கு. அந்த கிரமத்துலதான் நாம் அங்க போயிட்டோம்னாக்க, அரியனுக்கு ஐயாவா சுவாமி கிட்ட அன்வயம் பரநியாசம், அந்த சுவாமி அவருடைய திருத்தோப்பனார், அந்த பரம்பரை தான் போகும். அந்த பரம்பரையிலே இருந்து நாம சேவிச்சுட்டு இருப்போம், அதுதான் நமக்கு சுரூபம் அது. அதனால பெருமான சேவிக்கிறது உண்டிதான் அங்க, ஏன்னா சொச்சந்தமான கைங்கரிய ரூபம் அது உண்டிதான் இருக்கும். சுவாமி குமார தேசியம் சாய்க்கிறார், கேவலம் வைகுண்டே பகவந்தம் சேவித்தெய்வ வர்த்ததே. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளை எப்பொழுதும் சேவிச்சுட்டேதான் இருப்பான் இவன், வேற ஒன்னும் காரியம் கிடையாது. பெருமாளை சேவிக்கிறதுக்காக என்ன காரியம் அங்க இருக்க போறது? அதனால அது உண்டிதான் அவனுக்கு சுரூபம். ஆகவே இந்த ஆவர்த்திங்கிறதே வராது. அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்டு சமாதானம் சாதிக்கிறார். அதனால போக சாமியத்துல உண்டிதான் சாமியம், அதுதான் பரமம் சாமியம் உபயத்தி. அதனால இந்த மாதிரி கேள்வி வராது. இது கடைசி அதே சூத்திரம் தனி அதிகரணம். அப்படி இல்லைன்னா எம்பெருமானாருடைய திருவுள்ளம் கிடையவே கிடையாது. ஆகவே தனி அதிகரணம் இது கிடையாது, அது சொல்றதுலதான் நோக்கு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால முடிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பார்க்கணும். அத்ராஹுஹ சூத்ரமந்த்யம் ப்ரதகதிகரணம் கேசித் ஆஞ்சஸ்ய லாபாத் அஸ்த்ரி ஆவர்த்திர் நிஷேத்யே ஸ்விமமிதிஹி பதம் தேன சங்கோத்திதேதி பாஷ்யாதோ தன்னதிருஷ்டம் பவதிஹி சுகமம் உர்வசேடத்தமஸ்ய யாதாவர் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.